ஸோ நான் ஆசைப்படுறது அதுதான், இந்த ஃபஸ்ட் வேர்டை தான் நான் எடுத்துக்கிட்டேன், நாம் மாறுவோம் அப்படின்னு சொல்லி. இப்போ சகாயம் ஐயா இங்கே இருக்கிறாங்க, சகாயம் ஐயாவை பார்க்கும்பொழுது அவர் மாதிரி நம்ம முதல்ல மாறணும், ஃபஸ்ட்டு முயற்சி பண்ணணும், அதுதான் ஃபஸ்ட்டு தோணுது. அவங்க எவ்வளோ நேர்மையாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு இருக்கிற அந்த பவரை வச்சு என்ன வேணால் பண்ணலாம், பவர் வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஆக்சுவலாக, என்ன வேணால் செய்ய முடியும். ஆனால் அப்படி இருக்கும்பொழுது இப்படி தான் இருக்கணும், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்றது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நான் எனக்குள்ள ஒரு தனி மனித மாற்றம் வேணும் அப்படின்றதான். நான் இதெல்லாம் சாப்பிடாமல் இருக்கும்போது என் பொண்ணுகிட்ட என்னால் ஸ்ட்ரிக்டாக சொல்ல முடியுது இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி. நான் மாறும்பொழுது என் வீடு மாறுது, என் வீடு மாறும்பொழுது எப்பயோ தெரு மாறுன்றது, மாற்றுவோன்றது அதுக்கப்புறம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ நான் மாறணும்னு ஆசைப்பட்றேன், இங்கே இருக்க ஒவ்வொரு தட்டந்தும் ஒவ்வொரு விஷயம் இன்ஸ்பயர் ஆகிருக்கேன், ஆகிட்டுருக்கேன் இன்னமும். அண்ட் அதில் இப்போ என்னோடய வாழ்க்கையில் நிறைய பேரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருக்கேன், அதில் இன்றைக்கி ஆரி பிரதரும் சேர்ந்துட்டார். இவ்வளோ பெரிய விஷயம் எடுத்து செய்கிறதுன்றது ஒரு கின்னஸ் ரெக்கார்டை எல்லாரையுமே அதோட இதை புரிஞ்சுக்க வச்சேன். அண்ட் இன்னும் சந்தோஷமான விஷயம், நான் என் வீட்டில் நானே தான் கொய்யாப்பழம் வளர்த்து சாப்பிட்டுட்ருக்கேன், என் குழந்தைக்கும் அதுதான் கொடுக்குறேன். எனக்கு இருக்கிற அந்த ஸ்பேஸில் வாழைப்பழம், கொய்யாப்பழம், சப்போட்டா பழம், அப்புறம் பொங்கலுக்கு கரும்பு வீட்டில் இருந்தே தான் செஞ்சு பண்ணுறோம். அதுக்காக நானும் ஒரு விவசாயம்லாம் சொல்லிட்டு அதை வேணும், விவசாயிங்கிறது அது ஒரு வேறு லெவல். ஆசையாக இருக்குது எனக்கு இன்னும் விவசாயம் பண்ணணும்னு சொல்லி, இதுக்கப்புறம் நல்ல இடத்த தேடணும்னு நினைக்கிறேன், விவசாயம் பண்ணுறதுக்கு பண்ணுவேன்னு நினைக்கிறேன் நிச்சயமாக.